நாம குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சய்யா, நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது. நலவும் கெடுதியும் எப்பொழுதும் சமமாகாது. நலவால் வருகின்ற விளைவுகள் வேறு, கெடுதியால் வருகின்ற விளைவுகள் வேறு. யாராவது உங்களுக்கு கெடுதி செய்து விட்டால், கெடுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நியாயம். யோசிச்சு பார்த்தா திருப்பி அவனுக்கு பதிலடி என்ன? கெடுதி செய்வதுதான் நியாயம். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், நியாயமும் அதாவது அவநியாயம் ஒரு நாள் சமமாகாது, நல்லதும் கெட்டதும் ஒரு நாளும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன், நீங்கள் எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை தடுத்து விடுங்கள். எது மிகவும் சிறந்ததோ அதன் மூலம் நடக்கக்கூடிய கெடுதியை நீங்கள் தடுத்து விடுங்கள். அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்ன தவறு செய்து விட்டாலும், உங்களுக்கு என்ன அவமானத்தை தந்து விட்டாலும், உங்களுக்கு என்ன வகையில் அதாவது உங்களுடைய மதிப்பை குறைத்து நடத்து விட்டாலும், உங்களை கண்டுகொள்ளாது விட்டாலும், நீங்க அப்படி நடந்து கொள்ள வேண்டாம். நீங்க நல்ல விஷயங்களை சுமந்த ஒரு மனிதர் போன்று நல்ல முறையில் அதற்கு பரிகாரம் என்ன செய்யுங்கள், செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கும் எவருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ, நீங்களும் அவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் போன்று மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கன்னஹு வலியுன் ஹமீம், அப்படி ஒரு அனது மிகவும் நெருக்கமான உறவு போல நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், மாறிவிடுவீர்கள். எப்படி நடந்தா? கெடுதி நடக்கிற நேரத்தில் நீங்கள் நலவில் நடந்தால், அவமானப்படுத்தப்படுகிற நேரத்தில் நீங்கள் கௌரவம் கொடுத்தால், உரிமை பறிக்கப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் பொறுத்து கொண்டால், நீங்களும் யாரும் பகைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கன்னஹு வலியுன் ஹமீம் என்ற அல்லாஹு தஆலா, மிகச்சிறந்த உறவாக நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், மாறிவிடுவீர்கள். ஆனால் இது லேசா நடக்காது. வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லது ஹத்தின் அதயம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சக்தி யார் பொறுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வேலை செய்யக்கூடிய குணம், இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? இல்லல்லதீன ஸபரு, பொறுமை உணர்வு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். வமா யுலக்காஹா இல்லது ஹத்தின் அதயம், மிகப்பெரிய பங்கு, நல்ல பங்கு இந்த வாழ்க்கையில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரால் தான் இது முடியும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எல்லாராலும் இது என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். காரணம், இந்த உள்ளம் வந்து எப்பொழுதுமே பழிக்கு பழி என்கின்ற உணர்வுல தான் வளர்க்கப்பட்டிருக்கும். உனக்கு ஏழுமெண்டா, உன்னை விட ஆற்றல் உள்ள எனக்கு எவ்வளவு ஏழும் என்கின்ற சிந்தை இன்னும் கொஞ்சம் டபுளா என்ன செய்யும், இருக்கும். அந்த நேரத்தில் அதுக்கு மாற்றமாக உள்ளத்தை கட்டுப்படுத்தி உறவுகளை பேணுதல் என்பது இருக்கிறது, அது மிக ஒரு கஷ்டமான விஷயம். அது யாருக்கு கிடைக்கும்? ரெண்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஒன்று சபர், இரண்டாவது ஹத்தின் அதயம், மிக சிறந்த பங்குள்ளவர். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல நல்ல வாழ்க்கை, நல்ல சௌபாக்கியம் யாருக்கு உள்ளதோ அவருக்கு தான் என்ன செய்யும், இதனை செய்ய முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாங்கள் அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான அம்சம், குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றால், குடும்ப உறவுகளை பேண வேண்டும் என்றால் நம்ம பிரதானமாக செய்ய வேண்டிய அம்சம் என்ன? நாங்கள் எங்களுக்கு கெடுதி செய்கின்ற யாராக இருந்தாலும் சரி, நலவு செய்ய பழகுதல். அவர் செய்த கெடுதியை எந்த வகையிலும் ஞாபகப்படுத்தாமல் நலவு செய்ய பழகுதல் மிக முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் எனது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறேன், ஆனா அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை துண்டிச்சு தான் நடக்கிறான். நான் என்ன நலவு செஞ்சிட்டாலும் சரி, சேர்ந்து நடந்துட்டாலும் சரி, துண்டித்து நடப்பதே அவர்களது வேலையாக இருக்கிறது. அஹ்லுமு, அதாவது அஹ்லுமு மஅஹும், அவர்களோடு நான் கருணையான முறையில் விட்டு கொடுத்து நடக்கிறேன், ஒயஜ்ஹலூனி, ஆனால் என்னை கண்டுகொள்வதே இல்லை அவர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை, என்ன செய்ய அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்டேன். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகான ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதாவது நீங்கள் சொல்வது போன்று இருந்தால், நீங்கள் சொல்வது போன்று இருந்தால், ஃபைன்னமா துசிஃபுஹுல் மல்ல, நீங்கள் அவர்களுக்கு சுடு சாம்பலை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், சுடு சாம்பலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வலா யஸாலு மினல்லாஹி அலைக ظஹீரு மா தும் தஅலா தாலிக், நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியாளர் உங்களுக்கு இருந்து கொண்டே இருப்பார். ஒரு மலக்கு, ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவியாளராக வைத்துக் கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆத்திரம் இருக்குதே அதற்குரிய பழியை அல்லாஹ் வாங்கி கொள்வான். அதான் நீங்கள் சுடுசாம்பலை கொடுக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம்.
நீங்கள் நலவு செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் நலவு செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் அந்த மாதிரி நடப்பார்களாக இருந்தால், அவர்களுக்கு வெளிப்படையாக விளங்குற நேரத்தில் அது உறவை சேர்தலாக இருந்தாலும், அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுடு சாம்பலை தான் என்ன செய்கிறான், கொடுத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், ஆனா நீங்க சேர்ந்து நடவங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு மலக்குடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுதான் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உறவு விஷயங்கள்ல அவர்கள் எங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், எப்படி இதாகிறார்கள் என்றதெல்லாம் நம்ம மறந்துடணும். எப்பையும் மென்று விழுங்கிடணும். இந்த உலகத்துல 100% நமக்கு தூய்மையாக நடக்கக்கூடிய யாரும் கிடைக்கவே மாட்டார்கள். மிக உச்சகட்டமாக நம்ம நம்பக்கூடிய நட்பால 75% தான் நடக்க முடியும். அவர்களால் மட்டுமல்ல, நாங்கள் அவர்களுக்கு அப்படித்தான் நடப்போம். நாங்களும் அவர்களுக்கு அவ்வளவுதான் நடக்க முடியும். அதான் உலகத்துடைய எல்லை. எனவே இயன்ற அளவுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களை நலவு செய்யக்கூடிய மக்களாக, கண்டுகொள்ளாமல் இருத்தல, நலவு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாற்றுவதற்கு நடந்து கொள்வதற்கு அஹ்சன் இலாமன் அசாக், உங்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளல். இன்று நாம் உறவை பேணக்கூடியதில், அதாவது உறவுடைய சிக்கல்களை நாங்கள் தவிர்ப்பதில், நிறைய அப்படி நடக்குது இப்படி நடக்குது சிக்கலாம் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் சிக்கலை தீர்ப்பது ஒரு பகுதி. அந்த சிக்கலே அப்படியே ஒன்றுமில்லாம மறைஞ்சு போறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா, இந்த மாதிரி நடந்து கொள்வன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஃபஇதல்லதி பைனக வபைனஹு அதாவா, யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகைமை இருக்கிறதோ, கஅன்னஹு வலியுன் ஹமீம், நெருங்கிய உறவு போல என்ன செய்வீர்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான்.